हलो फ्रेंड्स ब्लेंडर सॉफ्टवेयर पुद वर्षन डाउनलोड पड़ी ओपन पड़ोने पाती इप्डा इंटरफेस पाती रीसंटा ना वर्क पड़ फ पाती काटी अब कंटिन्यू पड़ी उ सेव पड़ी वादा आपशनस काटो अभी अब इप्ली एम्प्टी प्लेस क्लिक पड़ी अगले पाती सालिड ऑब्जेक्ट क्यूब तंदर अदक पाती रोटेट पड़ी पाकना इंकसरे वे इतना रोटेट पड़ी पाक मुझे इत 360 डिग्री की पाती रोटेट पड़ी पाकल इनकी पातीसिका ब्लेंडर इनको ओपन पड़े अभी पाती वीडियो ओपन पड़ी की अदक नेक्स्ट पाती जूम पड़को माउस वीना अंत रोटेट वील पाती रोटेट पड़ी इप्ली जूम आगे जूम इन जूम अवट अंत माउस वे रोटेट पड़ी के अधिकपक्ष पाती माउस वांग कंपा अदक माउस क्लिक पड़ेटा पड़ोम रोटेटा आगे सेलेक्ट पड़े ऑप्शन मट पाती लेफ्ट क्लिक सेलेक्ट पड़े अद रोटेट पड़े दिडी पाती इप्ली क्लिक पड़ी करेक्टा अजट अंत फेस मटो अदक वै मेल क्लिक पड़ी वैये अभी वो सैड पाती अक्यूरटा पाक आपशन रोम नल्क अदम इत पाती जूम नहीं मौस यूस पड़े लैपटापा यूस पड़े अब क्लिक पड़ो इप्ली अंद मूव पड़ी जूम आगे இந்த ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணவங்க அழுத்தி பிடிச்ச போக்குல லெஃப்ட் கிளிக் அழுத்தி பிடிச்ச போக்குல மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேன் மூவ் அதாவது மூவ் பண்ணுறது ஆப்ஜெக்டை இது ஜூம் பண்ணுறது மூவ் பண்ணுறது இதுக்கு என்ன ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுனா இப்படி மூவ் பண்ணி இங்கிட்டு இடிப்பாக வைக்கிறது மூவ் பண்ணுறது மூவ் கிடையாது அதாவது ஸ்க்ரீன்லேருந்து இங்கிட்டு மூவ் கிடையாது பேன் ஆப்ஷன் தான் இங்கே மூணு கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது இப்படி ஜூம் பண்ணுறங்களா ரொம்ப அக்யூரேட்டாக இப்படி ஜூம் பண்ணிட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மூவ் ஆப்ஷன் கிடையாது பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அது மேலே கிளிக் பண்ணால் மூவ் அப்படின்னு காட்டுது. இப்படி மூவ் பண்ணி அதாவது இந்த இப்படி பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் சார் இந்த எஜ்ஜுக்கு மூவ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஜூம் போயிடுச்சு குறைச்சிக்கலாம். இப்போ இந்த எஜ்ஜை மட்டும் நல்லா இப்படி பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மூ அப்படின்னா என்ன ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ண போக்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதான் மூ அதாவது 00 பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணுறது இங்கே இருக்கிற மூங்கிற ஆப்ஷன்ஸ். 00 பொசிஷன் இல்லாமல் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் 00 பொசிஷன் ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இதான் 00 அந்த பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூ இந்த இது பார்த்தீங்கன்னா பேன் அதுதான் மூ த வியூ அப்படிங்கிறாங்க அந்த வியூவை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறது ஸ்க்ரீனே இப்படி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக ஜூம் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஓகேங்களா. ஏற்கனவே இருந்த பக்கத்துலேயே வரட்டும் அதுக்கு அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடிட்டில் போயிட்டு அண்டு கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த 00 அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இந்த இதெல்லாம் எங்கே இருக்குது இதோட சைஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் 0 X0 Y0 Z0 இதான் பார்த்தீங்கன்னா 0 சொன்னேன். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இதுவும் 0 டிகிரியில் தான் இருக்குது ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2mm இருக்குது இது எம்எம்மில் தான் இருக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கொண்டு கியூரா வேறு எதில் போட்டிங்கன்னா எம்எம்மில் தான் இருக்கும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக சொல்கிறேன் எப்படின்ட்டு ஓகேங்களா. இதை கூட லாக் போட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸை லாக் பண்ணிவிட்டு ஸ்கேல் அப்படின்னா இந்த சைடு தான் இருக்கும் கொடுத்து இப்போ மூவ் பண்ணோம்னா எக்ஸு மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும் மற்றது பூரா ஸ்கேல் ஆகும். இதுதான் இந்த ஆப்ஷன்ஸில் இதை லாக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இதோட டீட்டெயில்ஸ் எந்த இடம் ரொட்டேஷன் ஸ்கேல் டைமென்ஷன் இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதுக்கப்புறம் டூல் அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா. இது ரொட்டேட் பண்ணுறது தெரிஞ்சிக்கிச்சு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறது மவுஸ் இல்லைன்னா தெரிஞ்சிக்கிச்சு அதுக்கப்புறம் இது பேன் இது எதெந்த அனிமேஷன் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் மூடு அது எதனால் சொல்லுவாங்க மாற்றுறது டக்குன்னு. இப்போ நீங்கள் இதை மொட்டை ரொட்டேட் பண்ணிட்டீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா செலக்ட் மூலம் தான் இருக்கணும் அது அதுக்கப்புறம் பார்ப்போம். இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை கிளிக் பண்ணி தான் இந்த ஃபேஸுக்கு போவோம் ஆனால் இது இப்படி கிளிக் இப்படி திரும்பி இருக்க போக்குலேயே இந்த பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த வியூ அதாவது நேம் இருக்குது அது சரியாக எனக்கு சொல்ல தெரில. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நார்மல் மூடு ஒன்று பெர்ஸ்பெக்டிவ் மோடு அந்த ரெண்டு மோடு இருக்கும். நார்மல் மோடு அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி இப்போ ரெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூனா ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதே இது இந்த பெர்ஸ்பெக்டிவ் மோடு கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கோண்டாக இருக்குமா இருக்கும் இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அதே நேரத்தில் இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்க போக்கில் இந்த பட்டன் எங்கேயுமே கிளிக் பண்ண முடியாதுல அப்போதைக்கு இந்த தான் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நார்மல் மோடு அது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு மோடு இருக்கும் மொத்தத்தில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன் இந்த இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இதில் நார்மல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். இது செலக்ட் மோட்
நீங்கள் ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்று நாலஞ்சு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கர்சர், இது அடுத்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மூவ் டூல், மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதான் ஜீரோ பொசிஷன்லேருந்து இங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் மவுஸில் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்குது, அது எக்ஸா ஒய்யா எப்படின்னு கண்டுபிடிங்கன்னா இங்கே க்ரீன் இருந்துச்சுன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும். அப்போ என்னது ஒய், அப்போ ஒய்ய நேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து ப்ளூனா இஜெட்டு, உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கலருக்கு நேராக என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டு, இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த வியூவிலே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்க அந்த ஒயிட் கலர் ரொட்டேட் பண்ணோம். அப்படி இல்லை எக்ஸு ஒய் இஜெட் அப்படிங்கிறதுலே நான் ரொட்டேட் பண்ணோம்னா இப்போ ரெட் கலர் இருக்குங்களா, ரெட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அந்த கலர் பார்த்துங்க. வெளியில் இருக்க ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த வியூவில் பொறுத்து ரொட்டேட் ஆகும். இது இது மூவ், இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட், இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஓகேங்களா, ஸ்கேல் பண்ணுறது. இப்போ இந்த சென்ட்ரலுக்கு பாயிண்ட்டை கொடுத்து ஸ்கேல் பண்ணனா எல்லாமே சேர்ந்து சேமாக ஸ்கேல் ஆகும். அதே நேரத்தில் இந்த க்ரீன் கலர் மட்டும் பொறுத்தோன்னா க்ரீன் கலர் அந்த ஒய்யை மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆகும். இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சதுனால அந்த ஒய்ங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு. அதை அண்டு கொடுத்து நான் உங்களுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஒய் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒய் இதை ஸ்கேல் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஸ்கேல் ஆகுது. இப்போ எல்லாமே சேர்ந்து சேம் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் கலர், அதாவது ரெட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும், இந்த ரெட்டுக்கும் இங்கே இருக்க ரெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த பெரிய சைஸாக இருக்கும், அதை கொடுத்தனா கரெக்டான ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரொட்டேட் இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொட்டேட்டுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர், ஆர்னு கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஆர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வியூவில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த எக்ஸில் ரொட்டேட் பண்ணணுமோ ஒயில் ரொட்டேட் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. அது இல்லாமல் கரெக்டாக எனக்கு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும், இதில் ரொட்டேட் பண்ணால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவ்வளோக்காக அக்யூரேட்டாக முடியாது, ஓரளவு முடியும் இருந்தாலும் அந்தளவு முடியாதுல, 90 டிகிரி எனக்கு கரெக்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொட்டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இதில் ரொட்டேட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஒய், அந்த ஒய் ஆக்சிஸை அதை சென்டராக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ரொட்டேட் ஒய் 90 டிகிரி 90 கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்யை மட்டுமே சென்டராக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கிளிக்கு கொடுத்தா தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆகும். அப்படி இல்லை எந்த ஒரு எதுவுமே கொடுக்காமல் வெறும் ரொட்டேட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கிட்டு மவுஸை நவுத்துனாலும் அங்கிட்டு நவுந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸோ ஒய்யோ இஜெட்டோ மூணில் ஏதோ ஒன்று கொடுத்தா தான் அந்த இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தனா எக்ஸில் மட்டுமே ரொட்டேட் ஆகும். முதல்ல பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் மட்டும் ரொட்டேட் ஆகுங்களா, அடுத்து இது எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகும். இதுதான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ரொம்பவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆனால் இப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த நம்பர் கொடுக்க முடியுமா என்னன்னு சரியாக தெரியல. இங்கே ரொட்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் கொடுத்துங்க, அப்புறம் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் அது எப்படி கண்டுபிடிக்குன்னா ஆக்சிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்னா இந்த ரெட் கலர், இந்த ரெட் கலரை மையமாக வச்சுக்கிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகணும், ஒய்யை மையமாக வச்சுக்கிட்டு சென்டராக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகணும், இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஸ்கேலும் அப்படி தாங்க, ஸ்கேல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதை சென்டராக வச்சு கூட இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒய்யை மட்டும் ஸ்கேல் ஆகணும்னா ஒய் மட்டும் எக்ஸ் மட்டும் ஸ்கேல் பண்ணிக்கலாம் அப்படி இருக்குது. அப்படி இல்லைனாலும் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கொடுக்காமல் ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேம் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். அப்படி இல்லை எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எக்ஸ் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகுங்களா. அப்படி இல்லைன்னா ஒய் கொடுத்தீங்கன்னா ஒய் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆகும், அதாவது ஸ்கேலில் ஆயிடுச்சு. இப்போ ஒய்யை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் ஆகும். அது பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக செட் பண்ணணும், அது செட் பண்ணிவிட்டு கொடுத்தா தான் கரெக்டாக அந்த அளவுக்கு இப்போ ஒரு மூணு அப்படின்னு கொடுத்தோம்னா மூணு அளவு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். அதை எக்ஸ்ட்ரா ஸ்கேல் பண்ணிவிட்டு மூணுன்னு கொடுத்தோம்னா அந்த 3 மீட்டர் அளவு தான் அது பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆகும். இதை ஒரு ஷார்ட்கட் மெத்தட், இது கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. டைமண்ட்ஸ் எல்லாம் சைடில் பார்த்துக்கலாம், அதே நேரத்தில் அந்த சைடில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணி இப்போ ரொட்டேட் பண்ணுறதுனா எக்ஸில் போயிட்டு 45 டிகிரி அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா 45 டிகிரி ரொட்டேட் ஆகும். ரெண்டு மூணு மெத்தட்ல எது வேணாலும் செய்யலாம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த மூவ் ஸ்கேல் ரொட்டேஷன் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்கும், அதான் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிகிட்ருக்கணும் அவசியம் இல்லை, இது ரொட்டேட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்கிட்டு மூவ் பண்ணி வைக்கிற இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், இதில் இருக்க ரெண்டு ஆப்ஷன் தேவையில்லாதது. இது பார்த்தீங்கன்னா மெசர், இது எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அது கரெக்டாக இங்கே வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு காட்டும், அதாவது நம்பர் கரெக்டாக காட்டும், அந்த எம்எம் மீட்டர் அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்கும், அது செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம மெசர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதான் இந்த மெசர். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணுறது, இது புது வெர்ஷனில் தான் ஒரு சில வெர்ஷனில் தான் இருக்கும்,
உங்களுக்கு நார்மலாக எப்படி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுனா, இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆடு போய்க்குங்க, மெஸ்ஸு போய்க்குங்க, இது பிளேன், க்யூப், சர்க்குள், யூவி ஸ்பியர் அப்படின்னு நிறையா 3D ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மங்கி ஆட் பண்ணுறேன். மங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரான பொசிஷனில் தான் ஆட் ஆகிருக்கும். அந்த சென்டரில் இருக்க பொசிஷனில் மட்டும் ஆடாது, அந்த ஒரு ஒயிட் கலர் கர்சராக இருக்கு பார்த்தீங்களா, இந்த வர் இந்த கர்சர் இந்த இது கர்சர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எங்கே இருக்கோ அங்கே தான் ஆட் ஆகும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த பிவட் எங்கே சேஞ்ச் பண்ணுறது எப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா. இதில் தான் இப்படி தான் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேசிக் எது அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் மூட், எடிட் மூட், ஸ்கல்ட் மூட், பெயிண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் மூட் தேவை, எடிட் மூட் தேவை, ஸ்கல்ட் மூட், மூணு தான் நமக்கு 3D பிரிண்ட் இதை பொறுத்தளத்துக்கு தேவை. மூணு கற்றுக்குங்க. ஸ்கல்ட் மூடை பற்றி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு இருக்கிற அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் நார்மல் தான். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சுங்க, இது வயர் ஃப்ரேம். இதில் இருக்க வயர் ஃப்ரேம்லாம் பார்த்துக்கிறதுக்கு இதில் இருக்க ஒவ்வொரு இது பசங்க சாலிடாக தெரிகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கலர் பண்ணியிருந்தோம்னா தெரியறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக ரெண்டாவது இருக்கிறத யூஸ் பண்ணுவோம், அடுத்தது வயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு தேவையானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தான். அனிமேஷன் அது இதுன்னு நிறைய இருக்குது வீடியோ எடிட்டிங்கிட்டு. நமக்கு தேவையானது 3D ஆப்ஜெக்டில் டிசைன் பண்ணி ரெடி பண்ணுறது தான், மாடல்ஸ் ரெடி பண்ணுறது தான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பூல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், சப்ட்ராக்ட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.